ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஹாய் ப்ரோ, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், 25,000 சப்ஸ்கிரைபர், 6,100 வாட்ச் ஹார்ஸ், பட் இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன ரிவ்யூவில் இருக்குது? மானிட்டைசேஷன் ரிவ்யூவில் இருக்கான். அவரோட கேள்வி என்னென்னா, 10,000 மேலே இருந்தால் கம்யூனிட்டி டேப் வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு 21,000 அதாவது 21K மேலே போகியும் அதாவது 21K மேலே போகியும் கம்யூனிட்டி டேப் வரல, நான் என்ன பண்ணணும்? எனக்கு இன்னும் டிஸ்கஷன் டேப் தான் வருது. அதாவது பொதுவாக ஒரு ரூல் இருக்குது, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா கம்யூனிட்டி டேப்புன்னு ஒன்று அவங்களே பார்த்து எனபிள் பண்ணுறாங்க அப்படின்னு. இது ரீசெண்டாக எங்களுக்கும் இந்த இது பொருந்தும், ஏன்னா ஆரோக்கிய நலவாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு நல்லா பிக்கப் ஆச்சு. அதில் பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் 17K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நான் அப்போ யூடியூப்கிட்ட கேட்டேன், யூடியூப் சப்போர்ட்டில் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, ஸோ இன்ஸ்டண்ட்டாக சேட் பண்ணி கேட்குறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அந்த சேட் ஆப்ஷன் மூலமாக கேட்டேன், எங்களுக்கு வந்து இதுக்கு இன்னும் மானிட்டைசேஷன் எனபிள் ஆகலை, எப்போ எனபிள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சேனலை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் வந்து இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது, ஜூன் எண்டுக்குள்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. இதுதான் எனக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே, இதுக்கு எதுக்கு பார்த்து வேறு சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிச்சு. அதுக்கப்புறம் சரி, எனக்கு கம்யூனிட்டி டேபாவது எனபிள் பண்ணிவிடுங்க, என் சேனலுக்கு வந்து இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி டேபும் நாங்கள் பீட்டா வெர்ஷனில் இப்போ சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் இப்போதைக்கு யாருக்கும் கம்யூனிட்டி டேப் எனபிள் பண்ணுறதில்ல, அந்த பீட்டா வெர்ஷன் வந்து எங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்துக்கும் எனபிள் பண்ணுவோம், ஸோ இப்போதைக்கு யாருக்குமே ரீசெண்டாக வந்து நாங்கள் கம்யூனிட்டி டேப் வந்து ஆக்டிவேட் பண்ணலை, முன்னாடியே இருக்கிறவங்களுக்கு இருக்குது, பட் இப்போதைக்கு இப்போ குவாலிஃபை ஆனவங்களுக்கெல்லாம் இன்னும் நாங்கள் கம்யூனிட்டி டேப் ஆக்டிவேட் பண்ணல, நாங்கள் பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போனாலும் சரி, 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போனாலும் சரி, 100,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போனாலும் சரி, அவங்க வந்து அவங்க டெஸ்டிங் அந்த கம்யூனிட்டி டேப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி டேபை எனபிள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.